எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் சோளம் சேமியா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு பேக்கெட் நான் செய்கிறதுனால 2 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்புமா செய்யும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். ரெண்டு பேக்கெட்டையும் தண்ணியில் ஊற வைக்கணும். கரெக்டாக 2 லேருந்து 2.5 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சா போதும். அதிக நேரம் ஊற வச்சிடாதீங்க, உப்புமா நல்லா இருக்காது. ஊறினதும் தண்ணியை வடிகட்டிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதித்ததும் நம்ம ஸ்ட்ரீமர் பிளேட்டில் இதை வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வெந்ததும் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு தாளிச்சுக்குவோம். நம்ம சேனலில் திணை சேமியா உப்புமா ரெசிபி வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் பாருங்கள். கடுகு உளுந்து கொஞ்சம் ஜீரகம் தாளிச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து தாளிச்சுக்குவோம். கருவேப்பிலை எடுத்து போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் கேரட்டு கொஞ்சமாக துருவி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம வேக வச்ச சோளம் சேமியாவையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம பரிமாறிக்கலாம். கொத்தமல்லி தழையும் சேர்த்து